எடையளவு குறைவான ஆவின் பால் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்து மோசடி, அதிகாரிகள் கூட்டுக்கொள்ளை. தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தல். கோவை, நெல்லை, தூத்துக்குடியை தொடர்ந்து சென்னையிலும் பாலில் கொழுப்பு சத்து அளவை குறைத்து நவீன முறையில் விற்பனை விலையை லிட்டருக்கு 800 ரூபாய் மறைமுகமாக உயர்த்திய ஆவின் நிர்வாகம் முன்னறிவிப்பு ஏதுமின்றி கடந்த சில தினங்களுக்கு முன் தஞ்சை ஒன்றியத்தில் தயிர் விற்பனை விலையை கடுமையாக உயர்த்தியது. இந்த நிலையில் ஒருங்கிணைந்து வேலூர் மாவட்ட ஆவின் ஒன்றியத்தில் இருந்து பால் முகவர்களுக்கு இன்று அதிகாலை விநியோகம் செய்யப்பட்ட நிலைப்படுத்தப்பட்ட 500 மில்லி பால் பாக்கெட்டில் சுமார் 52 மில்லி அளவு குறைவான பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 52.0 கிராம் இருக்க வேண்டிய 500 மில்லி பால் பாக்கெட் 470, 480, 49.0 கிராம் அளவுகளில் விநியோகம் செய்யப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. இதேபோல் சென்னை மாநகரில் கூட கடந்த ஆண்டு 45.0 கிராம் எடை கொண்ட 500 மில்லி நிலைப்படுத்தப்பட்ட பால் பாக்கெட்டுகள் எடையளவு குறைவாக விநியோகம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் இருந்து தினமும் சுமார் 90,000 லிட்டர் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஆற்காடு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் ஓரிரு பால் பாக்கெட்டுகளில் மட்டும் பேர் சொன்ன எடையளவு குறைவாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. மேலும் இது பால் பண்ணையில் உள்ள தரக்கட்டுப்பாடு, மேற்பார்வை அதிகாரிகள் மற்றும் பொதுமேலாளர் ஒத்துழைப்பு இல்லாமல் நடந்திருக்கவும் வாய்ப்பில்லை எனும் போது மேற்கண்ட பகுதிகளில் தொடர்ந்து எடையளவு குறைவான ஆவின் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி விநியோகம் செய்து இதில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் ஆவின் நிறுவனம் கொள்முதல் செய்கின்ற பாலுக்கான விலையை பால் உற்பத்தியாளர்களுக்கு உயர்த்தி வழங்காமல் ஆவினுக்கான பால் வரத்தினை வேண்டுமென்றே திட்டமிட்டு குறைத்து விற்பனை ஆகும் பால் தேவைக்கான பாலினை ஈடு செய்ய மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து வெண்ணெய் மற்றும் பால் பவுடர் கொள்முதல் செய்து அதன் மூலம் ஆதாயம் அடையும் ஆவின் மற்றும் பால்வளத்துறை அதிகாரிகளின் அகோர பணப்பசிக்கு மறைமுகமாக விற்பனை விலையை உயர்த்தி பொதுமக்கள் தலையில் மிகப்பெரிய அளவில் பாரத்தை சுமத்தியதோடு பால் பாக்கெட்டுகளின் எடையளவையும் குறைத்து நவீன முறையில் கொள்ளையடிப்பதை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏற்கனவே பால்வளத்துறையிலும் ஆவினிலும் உள்ள ஊழல் அதிகாரிகள் தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வரும் நிலையில் ஆவின் நிர்வாக சீர்கேடுகளால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதாலும் அதனால் அரசுக்குத்தான் அவப்பெயர் ஏற்படும் என்பதாலும் தமிழக முதல்வர் தாமதமின்றி பால்வளத்துறையிலும் ஆவினிலும் உள்ள ஊழல் அதிகாரிகளை களையெடுக்கவும் ஆவின் பால் பாக்கெட்டுகள் எடையளவு குறைவாக விநியோகம் செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் கள் நலச்சங்கம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் நிறுவனத் தலைவர் சு. ஆல். பொன்னேரி கூறியுள்ளார்.